சுயபரிசோதனை அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாங்க கல்வி வந்துட்டு அந்த காலத்துல படிக்கலைங்கற அது வேற கல்வி இல்லன்னா ஒண்ணுமே இல்லங்க அப்பாவோட அந்த அரசியல் செல்வாக்குமே உதவி இருக்காதா நீங்க படிக்கலைன்னு சொல்றேன் படிக்க கண்டிப்பா உதவி இருக்காதுங்க அப்பாவோட அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் ஒரு ஒரு கட்டத்துக்கு எத்தனை வந்து வெளியில வர டைம்ல நிறைய அந்த ஆணாதிக்க சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த டைம் படிப்பும் தைரியமும் நம்ம கூட இருந்து வச்சுக்கோங்க யாராலும் எதுவும் பண்ண முடியாது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லலாம் கனிமொழி மேடத்தை சொல்லலாம் தலைவர்களை எனக்கு அப்ரோச் பண்ணி பேசுறதுக்குலாம் எனக்கு ஒரு ஈஸியா இருந்துச்சு கம்யூனிகேஷன் எப்போவுமே வந்துட்டு ஒரு அரசியல்வாதிக்கு தேவை ஒரு கம்யூனிகேஷன் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருமே கேலி பண்ணினாங்க ஆனா அவங்க மாநில தலைவராக வந்துட்டு இந்த பார்ட்டி இஸ் அ பிரசிடண்ட் ஓகே அவங்க வந்த டைம்ல வந்துட்டு அந்த தாமரை மலர்ந்தே தீரும் ஸ்லோகனை சொன்னாங்க பாத்தீங்களா அது எங்க எல்லாம் ரீச் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆமா இன்னைக்கு அதான் ட்ரெண்டா இருக்கு விஜயதரணி அம்மையார் வந்துட்டு அத ரிசைன் பண்ணினதுக்கு அப்புறமா பெண்களுக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கலன்னு சொன்ன டைம்ல அப்ப அந்த சீனியாரிட்டி வேஸ்ட் கண்டிப்பா எனக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் அவங்க வைக்க அந்த குற்றச்சாட்டை நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா அப்படி பெண்கள் வந்து உண்மையாலுமே அப்படியே தான் நடத்துறாங்களா காங்கிரஸ்ல இவங்களுக்கு இவங்க வந்து மூணு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இவங்க எந்த கேட்டகரியில இவங்க வந்தாங்க பெண்ணுங்கிற ஒரே கேட்டகரியில தான் இவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக எங்க கட்சியிலேருந்து கொடுத்தாங்க அல்லாமல் வந்துட்டு இவங்க ஆண் ஆனா இருந்தா இவங்களுக்கு கிடஞ்சிருக்காது கொடுக்கல இல்லை இவங்களுக்கு கொறடா கொடுத்தாங்க இவங்க இருக்க தான் கொறடா எந்த எத்தனை பேருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க கொறாடன்றது ஒரு முக்கியமான பொருட்கள் கண்டிப்பாங்க சட்டமன்றத்தில் கொறாடாங்கிறது பெரிய இது அதாவது இவங்க வேற எதுக்கும் ஈல்ட் ஆயிட்டாங்க காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துச்சு இவங்க என்ன பார்த்தாங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்றதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு அங்கீகாரம் எல்லாமே கொடுத்துருந்தோம் அதனால சும்மா ஏதோ மேம்போக்க ஏதா சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு இதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னாங்க ஃபோனில் பேசி நாங்களும் சோனியா காந்தி பார்க்கறதுக்கே தவமாக தவம் வருவோம் ஏதோ கூட்டத்தில் தூரத்துலேருந்து பார்த்தா ஐயோ அப்படிங்கிறோம் இவங்களுக்கு பக்கத்தில் பார்க்கற சந்தர்ப்பம் கிடச்ச பிறகு இதை விட ஒரு கட்சி அவங்களுக்கு வேற என்ன அங்கீகாரம் கொடுக்கணும் இன்னைக்கு எம்எல்ஏ பென்ஷன் வாங்குறாங்க காங்கிரஸ் கட்சி கொடுத்த கடைசி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ பென்ஷன் வருதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ விஜயோட வருகையாகட்டும் இப்போ சீமானும் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காரு விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்று வளர்ந்துருக்காங்க அப்படின்றப்ப ஒரு வலுவான கூட்டணி அமைய வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை சார் இந்த கூட்டணி தான் வலுவான எங்களோட கூட்டணி மட்டும்தாங்க வலுவாங்கிறது அகில இந்திய தலைமை வந்துட்டு அது ஸ்ட்ராங்காக வந்துட்டு இப்போதைக்கு அவங்க வச்சுருக்குறாங்க ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு உடன்பிறவா

என்னகிட்ட கேட் என்னட்டு எனக்கு வந்துட்டு அரசியல் வந்துட்டு நுழைறது ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்பாவோட பின்பலம் அப்பாவோட பொண்ணு அதாவது கட்பட்டோட பொண்ணுங்கிற பேனர் எனக்கு இன்னைக்கும் இருக்கு அதுல வந்துட்டு என் பின்ன பேருக்கு பின்னாடி வேற கட்பட்டுங்கிற பேர் இருக்கு அது கூட ஒரு பிளஸ் எனக்கு எனக்கு பிளஸ் அமைஞ்சது நான் இல்லை அதுவும் இல்லாம நான் வேற கட்சி மாறி போகல எங்க அப்பா காங்கிரஸ்கார் நானும் காங்கிரஸ்கார் ஸோ எனக்கு என்ட்ரி வந்துட்டு ஈஸி ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து உருவகையில் என்னை யாருமே பண்ணலை தமிழிசை சவுந்தரராஜனை பண்ண மாதிரி எல்லாம் எங்களை எல்லாம் பண்ணலை ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு ஹர்டல்ஸ் அதாவது பதவிகள் வர 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 வந்துட்டு அது என்ன ஆகும்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட இதுலதான் நான் வளர்ந்தேன் என்னோட ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு என்னோட குவாலிபிகேஷன் எனக்கு அது இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு இருந்துச்சு அது எந்த வகையில் சொல்றீங்க சி நான் வந்துட்டு தமிழ்நாடு அரசியலின்னு தாண்டி நான் வந்துட்டு எங்களோட தேசிய அரசியல் நான் டெல்லியிலையும் என்னோட அரசியலை வந்துட்டு நான் இது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்துட்டு நான் சென்சார் போர்டோட போர்டு மெம்பராக இருந்தேன் வந்துட்டு ஆஃப் லேபர்ல அட்வைசரி போர்ட் இருக்கிற என்னொன்னு ரெண்டாயிரத்தி வந்துட்டு என்சிபிடி நேஷனல் கவுன்சிலா இருந்தேன் ஸோ என்னோட லேங்குவேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் வந்துட்டு எனக்கு இதுக்கு எல்லாமே ஏசிசுமே ஸோ தலைவர்களை எனக்கு அப்ரோச் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஈஸியா இருந்துச்சு கம்யூனிகேஷன் எப்பவுமே வந்துட்டு ஒரு அரசியல்வாதிக்கு தேவை ஒரு கம்யூனிகேஷன் தமிழிசை சவுந்தரராஜனை எல்லாருமே கேலி பண்ணினாங்க ஆனால் அவங்க மாநில தலைவராக வந்துட்டு த டாப்பஸ்ட் பொசிஷன் இந்த பார்ட்டி இஸ் அ பிரசிடன்ட் ஓகே அவங்க வந்த டைமில் வந்துட்டு அந்த தாமரை மலர்ந்தே தீருன்னு ஒரு ஸ்லோகனை சொன்னாங்க பாத்தீங்களா அது எங்கே எல்லாம் ரீச் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எந்த மாநில தலைவர் வந்தாலும் இல்லைன்னா எந்த பிஜேபி காரனா இருந்தாலும் ஒன்றும் வேண்டாம் அந்த ஹேக் பண்ணக்கூடியவனும் அல்ல கிரிட்டிசிசம் பண்ணக்கூடியவன் கூட என்ன வச்சு பண்ணாங்க தாமரை மலர்ந்தே தீர்வ இன்னைக்கு அதானே ட்ரெண்டா இருக்கு அப்போ அது அதுதான் சொல்றேன் சோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் அந்த கம்யூனிகேஷன் இருக்காது எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இப்ப ஒரு அரசியல் சாதிக்கிறதுக்கு கல்வி அப்படின்றதும் தன்னை நீங்க வந்து பரிசோதனை செஞ்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இருந்துச்சு கண்டிப்பாங்க கல்வி வந்துட்டு அந்த காலத்துல படிக்கலைங்கற அது வேற இந்த காலத்துல படிக்கலைன்னா அதான் இந்த உள்ள மாணவர் சமுதாயத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஆன்சர் இங்க கேட்டதுக்கு தான் சொல்றேன் கல்வி இல்லேன்னா ஒண்ணுமே இல்லைங்க கல்வி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் எனக்கு வந்துட்டு ஒரு லெக்சரரா நான் வேலை பாக்கலாம் லெக்ஸரரா நான் வேலை பார்த்திருந்தேன்னா இல்லன்னா நான் வந்துட்டு என்ன வந்து கைட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு வேலை ஐ ஏஸ் ஆயிருக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் எங்களை அதிலயும் நான் கைட் பண்றதுக்கு யாரும் கரெக்டா கைட் பண்ணலை எங்க அப்பா என்ன இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாரு அதெல்லாம் வேற பட் எனக்கு கைட் பண்ண அவங்க எங்க அப்பாவுக்கு ஒரு அவங்க எல்லாம் ஒரு இதுல தான் நின்னாங்க அப்ப என்ன நான் என்ன சொன்ன அந்த டைமே வந்துட்டு நான் போல்டா நின்னேன் பிகாஸ் எனக்கு வந்துட்டு எங்க அப்பா கேமித என்ன சொல்றது ஒரு சுதந்திரம் கொடுத்தாங்க நீ வந்துட்டு எதுவும் பேசலாங்கிற ஒரு சுதந்திரம் கொடுத்தாங்க அது ரொம்ப முக்கியம் அதான் சொல்றேன் எனக்கு அந்த இது வந்துட்டு பெண் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸு கண்டிப்பா கொடுத்தாகணும் ஒன்னு நம்பர் ரெண்டு நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் நான் வெறும் பன்னெண்டாம் கிளாஸாக எல்லா நான் முடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டேங்க நான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன் அமைதியாக ஏதாவது ஒரு இடத்துல போய் வீட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு வேலையை பார்த்து எடுத்துட்டு வீட்டுல அப்பாவோட அந்த அரசியல் செல்வாக்குமே உதவி இருக்காதா நீங்க படிக்கவே சொல்றேன் படிக்க கண்டிப்பா உதவி இருக்காதுங்க அப்பாவோட அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு எத்தனை பேர் அரசியல் கிடைச்சிருந்திருக்கலாம் மேல மேல வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் ஒரு செயலாளராட்டம் அப்படி இப்படிதான் போயிருப்பேன் இன்னைக்கு நான் ஒரு மாவட்டத்துடைய மாவட்ட தலைவரான நான் உங்கள சொன்னேன் தமிழ்நாடோட மாநில தலைவர் சம் தமிழ் சி சவுந்தராஜன் இருந்தாங்க நான் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்ட தலைவரா வந்துட்டு நான் இருந்தேன் அது வந்து த டாப்பஸ்ட் வாஸ் தேன் எம்எல்ஏ நெமி த டாப்பர்ஸ் பவர் பாய்ண்ட இஸ் அ பவர் சென்டர் அதில் நான் வந்துருக்கேன் தமிழ்நாட்டிலேயே முதல் மா பெண் பெண் நான் தான் இது வந்திருக்குறேன் இதெல்லாம் என்னோட படிப்பும் அஸ் படிக்கிற டைம்ல என்ன நம்மளோட கல்ச்சர் வந்து நம்மளோட ஒயிட் திங்கிங் வந்து கொஞ்சம் ப்ராட் ஆகும் அதனால இந்த சமுதாயத்துக்கு நான் சொல் பெண் சமுதாயத்துக்கு எஸ்பெஷலி சொல்கிறனே எக்காரணம் கொண்டு படிப்பை விடாதீங்க படிப்பு mm. mm. தான் கடைசியில உங்களுக்கு எல்லாமாக அமையும் இன்றைக்கு வந்துட்டு எனக்கு சட்டமன்றத்துல வந்துட்டு முனைவர் தாரகை கட்பெட்டுன்னு சொல்லுமா எனக்கு இவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அது வெறும் தாரகை கட்பெட்டுன்னு சொல்றதுக்கும் முனைவர் முனைவரும் சொல்லுமே என் படிப்பு எனக்கு அதுல நிக்கறதில்ல அதுதான் நான் சொல்ல வர்றது அதனால அப்போ என்ன திரும்ப பிராட் திங்கிங் வரும் எக்ஸ்போஷர் கிடைக்கும் உங்களுக்கு மெயினா சொன்னோம்னா வித் எக்ஸ்போஷர் இல்லாம அரசியல் எல்லாம் வந்துட்டு பெண்கள் வர டைம்ல சிரமப்படுவாங்க மல்டி கல்ச்சர் நமக்கு தேவை எக்ஸ்போஷர் திரும்ப நான் சொல்றேன் ஒரு பெண் படிக்கிற நேரம் தான் எல்லாருக்குடையும் பழகிறதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எந்த பெண் வந்துட்டு வழி தவறி போகாமல் இருப்பதற்கும் நிறைய படிப்பு படிப்பு நமக்கு தேவைப்படும் என்னன்னா வெளியில வர டைம்ல நிறைய அந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த டைம் படிப்பும் தைரியமும் நமக்கு கூட இருந்துன்னு வச்சுக்கோங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லலாம் கனிமொழி மேடம் சொன்னேன் கனிமொழி மேடத்த சொல்லலாம் நான் என்ன பெரிய பெரிய ஆட்கள் கூட கம்பேர் பண்ற நினைக்காங்க எஸ் நான் கம்பேர் பண்ணா நானும் அந்த லெவலுக்கு நாளைக்கு போக முடியும் பட் உங்களுக்கு அந்த ஒரு விஷன் இருக்கா கண்டிப்பா என்னோட விஷயம் சட்டமன்ற உறுப்பினரா உங்கள நீங்க சுருக்க விரும்பல கண்டிப்பா நான் சுருக்க விரும்பல ஏன்னா இன்னைக்கு வந்து விளங்கூடு தொகுதி மக்கள் சட்டம் என்ற உறுப்பினர் ஆனால எங்களுக்கு ஒன்பது நாள் தான் சட்டமன்றம் நடந்துச்சு இந்த ஒன்பது நாளில் நான் நாலு அஞ்சு நாள் என்ன பேசியிருக்கிறேன் என்னோட ஒவ்வொரு இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சட்டமன்றத்துக்கு உட்பட்ட கோரிக்கைகளை மட்டும்தான் நான் சொன்னேன்னே ஒழிய பேசிக் என்னோட தேர்தல் வாக்குறுதி வந்துட்டு பேசிக் கமிட்டிஸ் ஆஃப்யூப் செஞ்சு கொடுப்பேன் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன் ஒழிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எல்லாருமே ஆச்சரியப்படும் என்ன மேடம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து இவ்வளோ புது மெம்பர் மாதிரியே தெரியலை நீங்கள் ரொம்ப சகஜமா உங்கள் பாட்டு கேள்வியில் கேட்டு என் மக்கள் என்ன தேர்ந்து அனுப்பியிருக்க படிப்பு இல்லைன்னு எனக்கு முடியுமா நானும் பயந்துட்டு தானே இருந்திருப்பேன் ஒரு வெக்கம் இருக்கமா இல்லை எனக்கு படிப்பு தான் அதுக்கு அதனால பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விலவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக தாரிகை கற்றுகிட்டு வந்து போட்டியிட்டுறாங்க அப்படின்ற அறிவிப்பு எங்களுக்கு சேனல்ஸ் மூலியமாகவோ இல்லை ஒரு அறிக்கைகள் மூலயமாவோ தெரிஞ்சு உங்களுக்கு அந்த அறிவிப்புகள் வரதுக்கு முன்னாடியே தெரியுமா நீங்கள் தான் நிற்க போகிறீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஏன்னா நிறையா ரேஸில் இருந்தாங்க நிறைய பேரோட பேர் அடிபட்டுச்சு உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு இன்னைக்கு நேட்டிக்கு நான் ட்ரை பண்ணல ரெண்டாயிரத்தி இருந்து நான் ட்ரை பண்ணுறேன் அதுதான் சொல்றேன் ட்ரை பண்ணேன் பட் இந்த தடவை வந்துட்டு ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு ஏன்னா நான் வந்துட்டு விளவங்கோட்டுக்கு நான் வந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகவேன்ட்டு நான் என்னைக்குமே நான் நினைக்கல உண்மைதான் நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நான் எனக்குடிய ஒரு சட்டமன்றம் ஓரளவுக்குள்ளியூரோ இல்லைட கொலைச்சலோ எங்க எங்கள் மாவட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு பட் கூட நான் நினைச்சல நினை பார்க்கவில்லை ஆனால் மாவட்ட தலைவர் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு விளவம் நான் இத்தனைக்கு விளங்கோட்டுக்குள்ளால உள்ள ஸ்கூலில் தான் நான் படித்திருக்கிறேன் விளவங்கோட்டு தொகுதிக்குள்ளால ஸ்கூலில் மாற்றாடணுங்கிறது நான் படித்தேன் எங்கள் கிளியூர் தொகுதியில் என்னோடய வீடு கிளியூர் கிளியூர் தொகுதியிலேருந்து எங்களுக்கு பக்கத்துல தான் அதெல்லாம் ஸோ அது அது எங்களுக்கு பெரிய வித்தியாசம் தோணலை ஆனால் தாலுக்கு வந்து எனக்கு முதல்ல சரி அதெல்லாம் தேவை இருக்காது நினைக்கிறேன் இன்டர்வியூக்கு ஓகே அதனால் அது பெரிய விஷயமா தோணலை ஆனால் விஜேதரணி அம்மையார் வந்துட்டு அதை ரிசைன் அப்புறமா பெண்களுக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கலேன்னு சொன்ன டைமில் அப்போ அந்த சீனியாரிட்டி வேஸ்ட் கண்டிப்பாக எனக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் அவங்க வைக்க அந்த குற்றச்சாட்டை நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா அப்படி பெண்கள் வந்து உண்மையுமே அப்படியே அப்படி தான் நடத்துகிறாங்களா காங்கிரஸில் சார் அப்படி நடத்திருந்தேன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி நான் மாவட்ட தலைவர் ஆயிருக்க மாட்டேனே விஜயதரணி அம்மையாரால் சட்டமன்ற உறுப்பினராக தான் முடிஞ்சது மாவட்ட தலைவராக முடியலை த சொன்னேன் சொன்ன தமிழிசை சௌந்தரராஜன் மாநில தலைவராக இருந்தாங்க நான் மா காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவராக இருந்தேன் எது டாப்பு சட்டமன்ற உறுப்பினரா அப்போ ஒரு இதா மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் தான் பெருசு அது எங்க எங்க காங்கிரஸ் எனக்கு பெண்களை மதிச்சனால தானே எனக்கு கொடுத்தாங்க அதான் சொல்றேன் இந்த ஆண் ஆண்கள் டாமினேட் பண்ணக்கூடிய அரசியல்ல இந்த ஆண்கள் எல்லாத்தையும் இது பண்ணக்கூடிய இடத்த எனக்கு ஒரு மாவட்ட தலைவர் கொடுத்தாங்கல்ல அப்ப என்னோட கட்சி வந்துட்டு பெண்களை அங்கீகரிச்சனால தானே கொடுத்தாங்க இன்னொன்னு அவங்க சொல்லக்கூடிய அவங்களோட இதுக்கே நான் வரேங்க இவங்களுக்கு இவங்க வந்து மூணு தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க இவங்க எந்த கேட்டகரியில இவங்க வந்தாங்க பெண்ணுங்கிற ஒரே கேட்டகரியில தான் இவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக எங்க கட்சில இருந்து கொடுத்தாங்க அல்லாம வந்துட்டு இவங்க ஆண் ஆனா இருந்தானே இவங்களுக்கு கிடைச்சிருக்காது எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா சரி இன்னும் அவங்க சொன்ன அதே குற்றச்சாட்டுக்கு வரேன் இவங்க திரும்ப வந்துட்டு ஸ்டேட் லெவல்லாம் நிறைய இன்சார்ஜ் எங்களுக்கெல்லாம் அந்த எனக்கும் கிடைச்சிருக்கு ஸ்டேட் இன்சார்ஜ் வந்திருக்கு பட் நிறைய பெண்களுக்கு கிடைக்காம இருக்குல்ல நிறைய ஆண்கள் சரி நிறைய ஆண்களுக்கு கிடைக்காம இருந்ததில்ல இவங்க பெண் பெண்ணுங்கிறதுனால தானே சரி அதாவது எங்களுக்கு அந்த கோட்டா சிஸ்டம் க்ரைட்டீரியா பெண்ணுங்கிறதுனால தான் இவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் டெல்லியில் இன்சார்ஜ் கொடுத்தாங்க பஞ்சாபில் கொடுத்தாங்க ஒரு சார் கர்நாடகா கொடுத்தாங்க கேரளா கொடுத்தாங்க இப்படி எல்லா மாநிலத்துக்கும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க ஆண் சம ஆண் ஆண்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க கொடுக்கல இவங்களுக்கு கொரடா கொடுத்தாங்க இவங்க இருக்க இவங்கதான் கொரோடா எந்த எத்தனை பேருக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க கொரோடன்றது ஒரு முக்கியமான பொறுப்பு கண்டிப்பாங்க சட்டமன்றத்துல கொராடாங்கிறது பெரிய இது அதாவது இவங்க வேற எதுக்கோ ஈல்ட் ஆயிட்டாங்க என்ன காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துச்சு இவங்க என்ன பாத்தாங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல எனக்கு அங்கீகாரம் எல்லாமே குடுத்து அதனால சும்மா ஏதோ மேம்போக்கா எதாவது சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு இதுக்காக மட்டும் தான் இவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்துட்டு பாருங்க நானே ஒரு தான் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு எங்க கட்சியில வந்துட்டு சுதா ராமகிருஷ்ணன் என்பவர் வந்துட்டு ஒன்பது பேர் தான் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க எங்க எம்பியா அதுல வந்து ரெண்டு பெண்கள் சுதா ராமகிருஷ்ணன் அவர்கள் பெண்ண பெண் எம்பி ஆகிட்டாங்க ஆஹ் ஜோதிமணி அவர்கள் பெண் எம்பி ஆகிட்டாங்க இதை விட காங்கிரசுக்கு வந்துட்டு வேற என்னங்க அது மாதிரி எங்களுடைய அகில இந்திய தலைவியாக அன்னை சோனியா காந்தி இருந்தாங்க பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பிரியங்கா காந்தி இன்னைக்கு சட்டா இது பார்லமெண்டேரியன் ஆக போறாங்க இவங்க எல்லாம் பெண்களா இருந்தனால தான் இந்த வாய்ப்பு குற்றச்சாட்டை நீங்க முற்றிலும் மறுக்கிறீங்க முற்றிலுமாக மறுக்கிறேன் ஏன் இவங்க இதுல வேற குற்றச்சாட்டு ஏன் இவங்களால சொல்ல முடியல இவங்க வாதத்துக்கே வாரம் இவங்க அம்மா வந்துகிட்டு முன்னால ஏதோ என்ன எங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்ப சின்ன வயசு தெரியாது சென்னை மாநகர சென்னை நகரத்தினுடைய மயிலா காங்கிரஸ் தலைவியா இருந்தாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க அப்போனா அவங்க பெண்ண பெண்ணுங்கிறதுனால தானே கொடுத்தாங்க இவங்க சொல்கிறாங்க எனக்கு எந்த நேரம் வேணுனாலும் ராகுல் காந்தியை பார்த்து பேசுவேன் அப்படி அப்படின்ட்டு எல்லா இன்டர்வியூலெலாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லமுனால அப்போ இவங்களுக்கு வந்துட்டு ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலும் இவங்க சொன்னாங்க சோனியா காந்தியை பார்க்கலாம் எந்த நேரம் வேணாலும் எனக்கு சோனியா காந்தி ஃபோன் பண்ணி பேசுவவங்களும் எல்லாட்டையும் சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்துட்டு அந்த முக்கியத்துவம் எங்க கட்சி குடுத்துருக்குறது அதனால இவங்கள நாங்க எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருப்போம் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல எனக்கு ராகுல் காந்திக்கு எல்லாம் ஃபோன் பண்ண முடியாது சோ அன்னை சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ண முடியாது சாதாரண தொண்டர்கள் யாருக்கும் பண்ண முடியாது இவங்களுக்கு இதெல்லாம் நாங்க குடுத்திருக்கிறோம் சோ சந்தர்ப்பங்கள் வந்துட்டு அரசு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நாங்க நிறைய சந்தர்ப்பம் குடுத்துருவோம் அதான் சொன்ன மாதிரி அவங்களே சொல்லிக்கோ அன்னைக்கு எங்களோட ஒரு மேடையில நு சொன்னாங்க சோனியா காந்தி போன்ல பேசுனாங்க உடனே இவங்க தாமாக்க வினைக்கிறதுக்கு பாடபடும் வாய் தரன் வாய் வாயு அவங்க வாய் வேலை தான் சொன்னாங்க சோனியா காந்தி ஃபோன்ல தான் இவங்க போய் நிறைய வேலைகளை பண்ண நாங்கெல்லாம் ஃபோன்ல பேசி நாங்களும் சோனியா காந்தி பாக்குறதுக்கே தவமா தவம் வருவோம் ஏதோ கூட்டத்துல தூரத்துல இருந்து பார்த்தா ஐயோ அப்படிங்குறோம் இவங்களுக்கு பக்கத்துல பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்ச பிறகு இதை விட ஒரு மா கட்சி அவங்களுக்கு வேற என்ன அங்கீகாரம் கொடுக்கணும் இன்னைக்கு எம்எல்ஏ பென்ஷன் வாங்குறாங்க காங்கிரஸ் கட்சி கொடுத்த கடைசி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ பென்ஷன் வருது இல்லை காங்கிரஸ் கட்சி கொடுத்த ஒரு இதுதானே அங்கே அங்கீகாரம் தானே இன்றைக்கு இவங்களை பிஜேபியில வந்துட்டு அப்படி தாம்பளம் தட்டு போட்டு விரிச்சு கூப்பிட்டுருக்காங்க சாதாரண ஒரு ஆளை கூப்பிட மாட்டாங்களே பிஜேபி காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ ஆக இருந்ததால் மட்டும் தான் உங்களுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு பிஜேபி கூப்பிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நியூஸ் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜாயின் பண்ணாங்க

இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா பட் ஓகே நீங்கள் அப்புறம் சீனியாரிட்டி பிரகாரம் அந்த நாள் எப்படி இருந்துச்சு எது மூலமா அந்த தகவலை கேள்விப்படுறீங்க சார் ஆக்சுவலி என்ன ரேஸ்ல வந்துட்டு நிறைய பேர் இருந்தோம் நாங்கள் நிறைய பேர் இருந்தோம் ஒரு லாஸ்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணல ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அந்த அந்த ஷார்ட் லிஸ்ட்லேயும் நான் வந்திருந்து அதுக்கப்புறமா என்னோட என்ன சொல்கிறது என்னோட அவங்கள அனலைஸ் பண்ணியிருப்பாங்களே இல்லை யாருக்கு கொடுத்தா வின் வின்னிங் பாசிபிளி ஸோ அதில் வந்துட்டு நான் லீட் பண்ணினேன் ஸோ எனக்கு ஒரு இண்டிகேஷன் வந்துட்டு எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதாக எனக்கு தோணுச்சு ஓகே வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் எனக்கு இருந்து முத அப்புறமா என்ன வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்டரொடியூஸ் பண்றாங்க எங்கேன்னா திருநெல்வேலியில வச்சு ஒரு பெரிய மாபெரும் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டி கொடுங்க அந்த அறிவிப்பு அப்படின்றது இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் போட்டிடுறீங்க அது விலவங்கோட்டில் அப்படின்றப்ப அது ஈஸியான ஒரு தருணமாக இருந்திருக்காதுல்ல ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு மொபைல் மூலியமாகவோ இல்லை செய்தித்தாள் மூலியமாகவோ டிவி சேனல்ஸ் மூலியமாகவோ நம்ம அதை கேட்போம்ல அப்போ நீங்கள் அப்போ உங்கள் கூட யார் இருந்தால் அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு நான் கேட்குறேன் அந்த அனௌன்ஸ் பண்ணுற டைமில் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து அனௌன்ஸ் டிவியில் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு இன்னொருத்தர் பேரும் வந்துச்சு என்னோட பேரும் வந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் எனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த டைமில் எங்கள் வீட்டில் என்னோடய அப்பா அம்மா வீட்டில் உள்ளவங்க எல்லா ஃபேமிலி எல்லாருமே அப்புறமா கட்சிக்காரங்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்போ அதை பார்க்குற டைமில் கட்சிக்காரவங்க வந்துட்டு என்னோடய எல்லோரும் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க ஏன்னா இன்னொரு பேரும் வந்துட்டு இருக்காச்சும் கொஞ்சம் கூலாங்க இது ஃபை ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம்ல எதுவும் எந்த நேரமும் நடக்கும் அப்படிங்கிறது ஸோ ஆங்க இதை நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு ஒரு மணி கால் மாதிரி இருக்கும் மத்தியானம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் கால் இருக்கும் அப்போது எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு ஓ ஓகே டெல்லி தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது உங்களுக்கு டெல்லி தான் இல்லையா எங்களுக்கு வந்து ரகிலே நாங்கள் தேசிய கட்சி இல்லையா ஓகே சாரி அப்போ அங்கேருந்து எங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் எனக்கு கொடுத்தாங்க என்ட்ட கேட்டாங்க உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் திருநாள் வெளியே போகிறதுக்கு முதலமைச்சர் வந்துட்டுருக்கிறாங்க அங்கே அந்த மீட்டிங் அட்டன்ட் பண்ணணும்ன்ட்டு நான் சொன்னேன் எனக்கு ஹார்ட்லி ஒரு ஒன் அண்ட் ஒன் ஹவர்ல நான் போயிடுறேன் என் வீட்டில் இருந்து அப்படின்னு ஓகே பீர் ரெடி டு கோ அப்படின்னு சொன்னாங்க ஓகே மீ ரெடி கோ அப்படின்னு அப்போது நானும் அப்போ ஸோ அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் சிக் சைன் தானே அப்படின்னு நான் அப்புறமா அந்த அப்புறமா என்னோட ஆதரவாளர்களும் அங்கே இருந்தாங்க நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அப்போ டிவி வந்து அப்போ ஃப்ளாஷ் நியூஸ் போட ஆரம்பித்தாங்க என்னோட பேர் போட ஆரம்பித்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இல்லை அதை நீங்கள் நம்பக்கூடாது அன்டில் அதை சொல்லலை ஒரு த்ரில்லிங் கேம் மாதிரி தான் இருந்துச்சு மார்னிங்ல இருந்து ஆமாம் நான் ரெண்டு ரெண்டு நாளாவே எப்படி தான் இருந்துச்சு என்னென்னா டிவியில் வரத நம்ம அன்டில் அதர்வைஸ் நீங்கள் உங்கள் கையில் பேப்பர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு அப்புறமா எனக்கு ஒரு டூ தேர்ட்டி மாதிரி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க நீங்கள் கிளம்புங்க ஆனால் பேப்பர் கையில் வராமல் நீங்கள் ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்ட்டாங்க ஓ

வீட்ல இருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கிற டைம்ல வீட்டுல வச்சு எனக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு நான் கிளம்பணும்னு ரெடியான உடனே எனக்கு ஒரு ரெண்டே முக்கால் மாதிரி அபிஷியலா நவ் யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்ட்டாங்க எனக்கு ஏன்னா டிவியில போடுறதில்ல அதுக்கப்புறமா எனக்கு அங்கே பேப்பர் எனக்கு மெயிலும் இதுவும் வந்த உடனே தான் நான் உடனே ஆமா கிளா அதான் சொல்றேன்ல அது இறங்குறேன் அந்த அப்போ தான் எனக்கு அதுவும் திரும்ப என்ன சொன்னாங்க இப்போ பேப்பர் கொஞ்சம் நேரத்துக்கு உங்க கையில வரணும் இது வந்துட்டு அஃபிஷியலாக எனக்கு அங்கேருந்து ஒன்று சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் பேப்பர் கையில் வரணுன்ட்டாங்க நீங்கள் கிளம்பி போங்க பேப்பரோட தான் நீங்கள் ஏறணும் ஸ்டேஜில் அந்த டைம் கூட மாறு ஏன்னா எங்கள் கட்சியில் அதெல்லாம் நடந்துட்டுண்டு முன்னாடி ஒருத்தரை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா நாமினேஷன் போட்ட டைம்ல மாத்தினது ஸோ அதனால கடையில் கிடைக்கிற வரைக்கும் வந்து திக் திக் மூமெண்ட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து அனௌன்ஸ் அதுக்கப்புறம் கையில் வாங்க நேட்டேன் எனக்கு கிடச்சிட்டேன் பேப்பர் வந்துட்டு ஸ்டேஜில் ஏறுங்க நாங்கள் அப்போ முதலமைச்சர் அவங்க அறிமுகப்படுத்துறாரு அந்த அது அப்போ அங்கே போன டைம்ல அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க முதலமைச்சர் எனக்கு அறிவிக்குமா எனக்கு அதான் சொல்லல எங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் மனோ தங்கராஜா ஆமாம் எங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் மனோ தங்கராஜ் அங்கே வந்து ஸ்டேஜில் வச்சு என்னை வந்துட்டு பிளவுங்கோட தொகுதி சட்டமன்ற வேட்பாளர்னு சொல்லிவிட்டு அவங்க அறிவிக்கிற டைமில் அது வந்து மிகப்பெரிய யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா ஏன்னா அன்னைக்கு தான் கேண்டிடேட்டை எங்கள் காங்கிரஸ் கட்சி அஃபிஷியலாக எனக்கு ஒரு மூன்றரை அந்த டைமில் அறிவிக்கிறாங்க முதலமைச்சர் நாலரைக்கும் அவர் கூட ஸ்டேஜில் நினைக்கிறேன் ம் யூ ஜஸ்டில டக்கு டக்குனு மதத்துல எல்லாமே டக்கு திங்க் பண்றதுக்கும் எதுக்குமே டைம் சோ அப்போவே அது பெரிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் வசந்த் அவர்ல எங்களோட பார்லிமென்ட் ஒரு இதா வேட்பாளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அது அவர் அவர் அதனால கன்ஃபர்மா அவர் அங்க போயாச்சு சோ எனக்கு மட்டும்தான் இந்த ஒரு இது இருக்கு எனக்கும் இன்னொருத்தருக்கு அந்த திருநெல்வேலி எம்பி நிக்கிற நன்ன ஒரு கிராபர்ட் ப்ரோஸ் அவங்களுக்கு எங்க ரெண்டு பேரு தான் இப்ப வருமா அப்ப வருமா அப்படிங்கிற மாதிரி நாங்க நின்னுட்டு இருந்தோம் ரெண்டு பேருக்குமே அது மிக மகிழ்ச்சியான தருணம் ஏன்னா அப்பவே எங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் என்ன பொது பொதுக்கூட்ட மேடையை பார்த்து சொன்னார்னா அங்கே தாரகை கட்பட் நிற்கதாட்டு நீங்க நினைக்காதீங்க அங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் என்னும் நான் நிற்பதாக நினைத்து நீங்கள் வேலை செய்யுங்கள் ஆட்டோமேட்டிக்கா அதுலயே நம்ம வந்து அலையன்ஸ் பார்ட்டி எல்லாருமே தீயாக வேலை பார்த்தாங்க உண்மையா சொல்லணும்னா எல்லாருமே எந்த ஒரு சுணுக்கமும் இல்லாம ரொம்ப இத முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்தது பூஸ்ட் குடுத்து அப்பவே வந்து நான் கண்டிப்பாக முப்பத்தையாயிரம் ஓட்டுக்கு மேலே வின் பண்ணுவேங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டு எனக்குள்ளாலே கொடுத்தது அந்த ஒரு வார்த்தை அதில் வந்து கருத்தே கிடையாது நீங்கள் முதல் முதலாக தொகுதிக்கு போய் ஒரு வாக்கு கேட்டிருப்பீங்க நீங்கள் சொல்லிங்க சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேத்துக்கெலாம் கேம்பெயின்கெலாம் போயிருக்கீங்க அது பட் உங்களுக்காக நீங்கள் வாக்கு கேட்டு உங்கள் தொகுதிக்கு நீங்கள் போகிறீங்க மக்களை பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தரும் மணக்க வைப்பாங்க பட் இது அரசியல் பரம்பரையமாக நடக்கிறது ஆர்த்தி எடுக்கிறது வந்து எல்லாமே உங்களுக்கு அப்போ என்ன தோணுச்சு இந்த மக்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு அது நீங்கள் கேட்ட நியாயமான ஒரு கேள்வி என்னன்னா நான் வந்து அந்த தொகுதிக்குள்ளால் விளவுங்கூட தொகுதிக்குள்ள எனக்கு புதுசாக போன மாதிரி எனக்கு இல்லை ஏன் புதுசா போன மாதிரி இல்லைன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க இந்த கட்சிக்காரவங்க எல்லாருமே தெரிஞ்சுப்பேன் நான் புதுசாக கட்சிக்கு வந்தால் தான் எனக்கு யாரையுமே பழக்கம் பட் எல்லாருமே தெரிஞ்சவங்க அங்கே பின்ன எங்க ஊரில் வந்துட்டு ஆர்த்தி எடுக்கிற வழக்கம்லாம் எங்கள் ஊரில் கிடையாது ஓகே எங்க ஊரில் அந்த மாதிரி வழக்கம் கிடையாது ஆனால் எனக்கு இருந்த காலம் வந்து குறுகிய காலம் ஏன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி என்னை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இருபத்தி ஏழாம் தேதி நாமினேஷன் ஒரு நாள் தான் இடையில இருந்துச்சு இருபத்தி ஏழாம் தேதி நான் நாமினேட் பண்ணுறோம் நாமினேஷன் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சு ஒன்றாம் தேதி வந்து கேம்பெயின் ஆரம்பிக்கிறேன்

கூட்டணி கட்சிகளை எனக்கு தரல அவங்களே அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க என் பிறகு நான் என்னோட மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது மக்களுடைய பேசிக் கமிட்டிஸ் நான் ரெடி பண்ணி செய்து கொடுப்பேன் இப்போ கூட சட்டமன்றத்தை பேசுகிறது இதை பற்றி தான் பேசிட்டுருப்பேன் பஸ்ஸுக்காகவும் எக்கோ டூரிசம்காகவும் அந்த கரண்ட்டுக்காகவும் ரோடுக்காகவும் இதை தான் நான் பேசினேன்னு ஒழிய பெரிய பெரிய பில்டிங்கை கொண்டு வாங்க பெரிய பாலம் கொண்டு வாங்க நான் கேட்கறதும் இல்லை கேட்க போகிறதும் இல்லை இப்போதைக்கு ஏன்னா ரெண்டு இருக்க ரெண்டு வர பாசிபிளாக அதை கொடுங்க அது மட்டும் தான் அதுதான் என்னோட கோரிக்கை நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோ ஒரு வாரமாக பயங்கரமாக வைரல் ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவோட சட்டமன்ற கூடிய வானதி சீனிவாசன் உங்களுக்குமான ஒரு உரையாடல் அது என்ன நடந்துச்சு அது என்ன பேசுனீங்க எப்படி சந்திப்பு நடந்துச்சு சந்திப்பு நான் சட்டமன்ற அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னன்னா நான் வெளியில வந்தேன் வெளியில வந்தப்போ பாரதி ஸ்ரீனிவாசன் என்னுடைய சக தோழி மட்டும் இல்லாமல் எங்களோட சக சட்டமன்ற உறுப்பினர் தோழியில் எடுத்துக்கலாம் அங்கே சட்டமன்ற உறுப்பினராகவும் ரெண்டு பேருமே அவங்க ஒரு அவங்கள ஒரு பெண் நானும் ஒரு பெண் அவங்க வந்து ரொம்ப நல்ல மனதுடைய எங்கள் மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து லேடிஸ் வந்திருந்தாங்க என்னென்னா உங்கள் எம்எல்ஏ போகிறாங்க வாங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு பெண்களுக்கும் பெண்களுக்குமான உரையாடல் ஒரு தேசிய கட்சியினுடைய இரண்டு நண்பர்கள் நடத்திய உரையாடல் சரியா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் ஏன்னா நான் செலக்ட் ஆகிருக்கிறது காங்கிரஸ்காரங்க மட்டும் ஓட்டு போட்டு நான் செலக்ட் ஆகலை கண்டிப்பா பிஜேபி சார்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க சரியா நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பொது நான் ஒரு சாரரை எனக்கு பார்க்க முடியாது என்னோட பிளட்ல வந்துட்டு காங்கிரஸ் பிளட் இருந்தாலும் இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராங்கிறது கூட தொகுதி மக்களுடைய எல்லாரோட எல்லாருக்குமான பண்ற டைம்ல இது ஒரு ஆரோக்கியம் பெண்கள் இருந்த டைம்ல பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் நான் பேசணும் எல்லாரும் அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு வாங்க வாங்க நீங்களாம் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் இதுதான் எங்களுக்குள்ளேய ஏன்னா பெண்களை பார்க்கும்போது பெண்களுக்கே உறுதியாக ஒரு சிரிப்பு சத்தமாக அதான் சார் பெண்களுக்கே உருதான ஒரு ஏன்னா வானதி ஸ்ரீனிவாசன் ரொம்ப ஜாலி டைப்பு ரொம்ப ஸோ நேச்சுரலி நானும் அதே மாதிரிதான் இப்ப பெண்களை பார்க்குற டைம்ல நம்ம என்ன பேசுவோம் தெரியும் ஏ நல்லா இருக்கே சிலவங்க கேட்பாங்க சுடிதார் நல்லா இருக்கும் புடவா நல்லா இருக்கும் இது ஜாலியா அது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆனா அந்த பத்திரிகைக்காரங்க பெருசா போட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு குடுத்திருக்காங்க உம் அவ்வளவுதான் அப்படியே நான் எடுத்துக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக என்றைக்குமே மலராது உம் பாஜக என்றைக்கும் ஆணித்தரமாக சொல்கிறேன் இங்கே வந்துட்டு திராவிட கலாச்சாரம் வந்துட்டு ஊறி போன ஒன்று தமிழ்நாட்டில் ஸோ அந்த இடத்துல அது படிப்பறிவு மிகுந்த மக்கள் உள்ள நா இடம் தமிழ்நாடு படிப்பறிவு மட்டும் இல்லை திங்கிங் கெப்பாசிட்டியும் உள்ளவங்க மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஜாதி மதம் இனத்தை தவிர்த்து தமிழன் என்கிற உணர்வு இருக்குது அவங்க நம்ம மக்கள் யாருமே ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல நடக்கலாம் பட் மற்றபடி யாருமே நீ ஹிந்து நான் கிறிஸ்டியன் நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி நீ முஸ்லீம் இதை மாதிரி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு நான் என்ன ஜாதின்னு நீங்களும் கேட்க போறதுல நீங்கள் என்ன ஜாதி நானும் கேட்க போகிறதில்ல நீங்கள் என்ன ரிலீஜன் நான் கேட்கற நான் என்னோட ரிலீஜனை நான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் உங்கள் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுவீங்க யாருமே அதில் வந்துட்டு போக் பண்ண மாட்டோம் அதே இது அங்க வந்துட்டு என்னன்னா நார்த் இந்தியால என்ன பண்றாங்கன்னா எப்படி அங்க பாஜக வந்ததுன்னா படிப்பறிவு வந்துட்டு மக்களுக்கு இல்லை நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல முதல்ல சொன்னேன் பெண்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறது இதுவும் மதுரை ஒண்ணு படிப்பறிவு உள்ள இடத்துல வந்துட்டு பாஜக வளராது வளர போவதும் இல்லை எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கேரளா கேரளாவில் ஒரு எம்பி வந்து சார் கேரளாவில் எம்பி வந்துட்டு அவரை வந்து நீங்க பாஜகவை எடுக்கக்கூடாது கூடாது ஹீஸ் அ செலிபிரிட்டி ஃபிலிம் ஸ்டார் பட் அந்த ஃபார்முலா கூட இங்கே ஒர்க் அவுட் ஆகலையே இங்கே வந்துட்டு எந்த ஃபிலிம் ஸ்டார் நின்னாங்க சரத்குமாரோட மனைவி ராதிகா சரத்குமார் இங்கே சுரேஷ் கோபிக்கும் ராதிகா சரத்குமாருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க சுரேஷ் கோபி வந்துட்டு அங்கே திருஷூர்காரர் அவர் வந்துட்டு அங்கே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் இப்போ நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ளவங்களுக்கு வந்துட்டு கேரளாவோட நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு இப்ப அந்த இதுல வச்சு நான் சொல்றேன் அவரோட இம்பாக்ட் வந்துட்டு சுரேஷ் கோபியோட இம்பாக்ட் கண்டிப்பா கன்னியாகுமரிக்கு உண்டு இந்த ரிசல்ட் டே எப்படி மேம் இருந்துச்சு ரிசல்ட் வர அன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஒரு பதட்டம் உண்மையில் எனக்கு இருந்துச்சு தெரியும் மிகப்பெரிய வித்தியாசம் நம்ம ஜெயிப்போம் தெரியும் ஆனாலும் காலையில் எந்த எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த சிக்ஸ் ஓ கிளாக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நான் உள்ளால் போனேன் பட் ஒரு டென்ஷன் ஏன்னா அப்போ உள்ளால் இருந்துட்டு நான் ஒவ்வொரு டேபிளாக எவ்வளோ எவ்வளோ இதுன்னு வா வாக்கு வித்தியாசம் நான் கே கேட்டுகிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல எனக்கு கம்மியாக இருந்து ஒரு அந்த டைமில் என்ன அறியாமலேயே நான் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கும் ஒரு ஐயோ ஒரு பெண்களுக்கே இல்லைன்னா ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வரும் ஒரு ஆயிருமோ நம்ம நினச்சதை விட அந்த ஒரு பதட்டம் எனக்கு ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஏன்னா எல்லா டேபிளும் எல்லா டேபிளையும் வந்து எனக்கு ஜாஸ்தி தான் வந்து பட் ஒரு இடத்துல கம்மியா ஆனப்ப ஏன்னா என்னோட இது என்னன்னா முத மொதல் போய் பாக்குறது அந்த தான் ஓகே கம்மியான தேவைல தான் ஃபர்ஸ்ட் போய் எத்தனை ஓட்டு கிடைச்சிருக்கிறோன்னா மேடம் அது கம்மியா இருக்கு அப்படின்னோன்ன எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு இதை அதுக்கப்புறமா அது மொத்தமா ஏன்னா எல்லாரும் என்ன கன்சோல் பண்ணாங்க எல்லாமே மெல்ல இடம் ஜாஸ்தியா இருக்கு நீங்க என்ன மேடம் அப்படின்னு அதுக்கு பிறகு அகஸ் ஓகே சோ அதுக்கப்புறமா பதட்டமே இல்ல எப்ப ரிசல்ட் வந்துச்சு சார் எனக்கு மட்டும் என்னன்னா ஒரு பன்னெண்டு மணி பயனொன்ற பன்னெண்டு மணியில ஆகிற டைம்ல என்னென்னா ஜெயிச்சுதான் ஏன்னா இன்னும் கவுண்ட் பண்றது இருக்கு பட் நானாலும் தாரகை கட்பட் வெட்டின்னு ஒரு பன்னிரெண்டரைக்கு எல்லாம் டிக்ளர் பண்றாங்க என்னன்னா டிக்ளர் டிவில போட ஆரம்பிச்சேன் என்னன்னா இன்னும் கவுண்ட் பண்ற ஓட்டை விட இது ஜாஸ்தியா இருக்கு நான் மத்த அதனால அது எங்கற சோ அபிஷியல் வெட்டி வந்துட்டு எனக்கு ஒரு ரெண்டரை மூணு மணி மாதிரி அனௌன்ஸ் பண்ணேன் நீங்க அப்ப அந்த வெற்றி பெற்றுட்டுறாங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு உங்களை அறிவிச்சிருப்பாங்க இல்லையா அப்ப கண்டிப்பா நீங்க ஒரு பலசை நினைச்சு பார்த்துருப்பீங்களா இத்தனை ஆண்டு காலம் முதல் முதல்ல காங்கிரஸ்ல இருந்து வந்ததாகட்டும் அதுக்கப்புறம் நீங்க பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து இப்ப நீங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னப்ப இத்தனை மக்கள் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப ஒரு நம்ம பலசை நினைச்சு பார்ப்போம்ல நினைச்சு பார்த்தப்ப என்ன உங்களுக்கு மைண்ட்ல வந்து உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைத்த வெற்றியாக தான் நான் அதை பார்த்தேன் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க அந்த தருணத்தை

பாட்டிப்போ இறந்து பத்து வருஷத்துக்கிட்ட பத்து இல்லை எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ஃபுல்லாக என்னை ஆழாக்குனது என்னோட பாட்டி தான் என்னோட ப குழந்தைய என்ன பையனை வளர்த்துனதும் ஸோ எனக்கு என் பாட்டினாலே ஒரு இது அவங்க இல்லைங்கிற ஒரு வருத்தத்தை தவிர மீதியெல்லாம் எனக்கு பிரச்சனை மற்றபடி விளவங்கூட மக்கள் தான் வாங்க இங்கே அரசியலில் தாண்டி சினிமாவில் பார்ப்பது உண்டா சினிமாவில் உங்களை இருத்த நடிகர்னா யாரை சொல்வீங்க ஈர்த்த நடிகர் அப்படின்னு கேட்டா சொல்றதுக்கு நேரடியாக கேள்விக்கு வந்து அரசியல் அவர் வர்றதை நாங்க ரொம்ப வரவே ஏன்னா அவரும் வந்துட்டு அவரோட சிந்தனைகள் வந்து ஒரு காங்கிரஸை நோக்கியான ஒரு சிந்தனையாக தான் இருக்கிறது ஒன்று சொல்றீங்க எக்ஸ்க்ளூசிவா ஏன் சொல்றேன் அப்படின்னா அவரோட சில பே இதெல்லாம் பார்க்குறோம் அவரோட அப்ரோச் ஏன்னா அவரோட சித்தாந்தம் சில சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா பிரின்சிப்பல் சில பேசிக் பிரின்சிபல்ஸ் அவர் தனி கட்சி தொடங்கினாலும் நாங்கள் வரவேற்போம் எங்க கட்சி கூட வந்தோன்னா மிகுந்த வரவேற்பை நாங்கள் கொடுப்போம் எதிர்கட்சி தலைவராக நான் ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருவேன் அதான் சொல்றேன் இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் சொல்றேன் எங்க கூட அவர் வர்றதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆயிருப்போம் அவர் வரணும் அதான் அடுத்த ஜெனரேஷன் வரணும் இல்ல பா விஜய் கண்டிப்பா என்னோட ஜெனரேஷன்ல உள்ள ஒருத்தர் தான் நாங்க வந்திருக்கிறோம் சோ இவரை பாத்து அடுத்த ஒரு அடுத்த தலைமுறைகள் வரும் அது ஏன்னா ஒரு எப்பவுமே ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அரசியலுக்கும் சரிதான் எதுக்கும் சரிதான் இப்ப நீங்க போனா எத்தனை பேர் உங்க பின்னால வருவாங்க நான் போன எத்தனை பேர் வருவாங்க அவரு போனா எத்தனை பேர் வருவாங்க டிபரென்ஸ் இருக்குல்ல மூணுமே மூணு கேட்டகரி நான் இப்ப சொன்ன மூணுமே மூணு கேட்டகரி ஸோ அவரை பார்த்து ஒரு எத்தனை பேர் ஈர்த்தி நேயத்தை நம்மளுடைய எம்ஜிஆர் நம்ம புரட்சித் தலைவர் எம் எம்ஜிஆரை பார்த்து தான் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி அரசியலுக்கு வந்தாங்க அதே மாதிரி அவரோட கொள்கைகள் நல்லா இருந்ததா கண்டிப்பாக அவரை பார்த்து அவரோட இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வலுவான அணி உருவாகுமா இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா விஜயோட வருகையாகட்டும் இப்போ சீமானும் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காரு விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்று வளர்ந்துருக்காங்க அப்படின்றப்ப ஒரு வலுவான கூட்டணி அமை வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இல்லை சார் இந்த கூட்டணி தான் வலுவான எங்களோட கூட்டணி மட்டும்தாங்க வலுவாக இருக்கும் அகில இந்திய தலைமை வந்துட்டு அது ஸ்ட்ராங்காக வந்துட்டு இப்போதைக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு உடன்பிறவா அண்ணன் தம்பியாக பழகிறார்கள் நட்பு ஒரு ஆரோக்கியமான நட்பு அவர்களிடம் இருக்கிறது தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு முற்போக்கான ஒரு நல்ல ஒரு விஷன் தேசிய நிரோட்டத்துல இருக்குது இந்த அவருடைய விஷயனும் தலைவர் ராகுல் காந்தியோட விஷயமும் சேர்ந்து போகிறதுனால யார் யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க இவங்க கூட்டணி இன்னைக்கு உடையும் நாளைக்கு உடையும் ஆரோக்கியமாக இத்தனை வருஷம் போயிட்டு அவர்கள் இரண்டு அதை இரண்டு கட்சியுமே மனப்பூர்வமாக ஒத்து போவதால் தான் எங்களுடைய சிதாந்தத்தையும் அவர்களுக்கு ஒத்துப்போம் ப்ரின்ஸிபல்ஸ் அவங்க பிரின்சிபல்ஸ் எங்களுக்கு ஒத்து போகுது அதனால நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வலுவான நாற்பதுக்கும் நாற்பது என்ற ஒரு கொள்கையுடன் அந்த எடுத்துருக்குறோம் நாற்பது நாற்பது நாங்கள் இன்னைக்கு எடுத்துருக்குறோம் அத் அத்துடன் என்னுடைய பிளவங்கோடு தொகுதியினுடைய வெற்றியும் அப்படிது நாற்பதுக்கு நாற்பத்தி ஒன்றுன்னு வேணால் சொல்லிடலாம் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி விக்கிரவாண்டி வந்து எலெக்ஷன் நடக்குது அதுவும் எங்களை கண்டு இந்த கூட்டணியை பார்த்து பயந்தனால தான் எதிர்கட்சியான அதிமுகவும் எல்லாம் வந்துட்டு பயந்து ஓடிட்டாங்க கண்டஸ்ட் பண்ணாமல் அப்படின்றது தாக்குதலும் ஏற்படாது ஏனென்றால் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு பக்கபலமாக காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நின்று கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அறிவித்த திட்டங்கள் வந்து அனைத்துமே பெண்கள் முன்னேறுவதற்கான திட்டங்கள் ஆண்களுக்கான திட்டங்கள் பொதுமக்களுக்கான திட்டங்கள் முடிவு ஷார்ட்டா சொல்லணும்னா பொதுமக்களுக்கான திட்டங்கள் பல்ல படிப்புகளை சம்மந்தமாகட்டும் எதுவும் சம்பந்தம் ஆகட்டும் இன்னைக்கு கூட வந்துட்டு ரூரல் ரோட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சோ இன்றைக்கு தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவே இருக்குது அவர்களுடைய நட்பும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோட நட்பும் அஹ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நட்பும் ஒரு அனைவருடைய கண்களுக்கும் ஒரு குளிர்மையான ஒரு நட்பாகவும் இருக்கிறது ஸோ இந்த நட்புக்குள்ளால் கண்டிப்பாக என்றைக்கும் பங்கம் விளக்காது அதனால் நாங்கள் என்றைக்குமே ஆட்சி பீடத்தில் தான் இருப்போம் என்றது மாற்று கருத்து இறுதியாக ஒரு கேள்வி தான் விலவங்கோடை பற்றி எங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க விலவங்கோடில் வந்தால் என்ன சாப்பிட்லாம் விளவங்கூரில் என்ன ஃபேமஸ் சார் விலவங்கோட்டு வந்தானா அழகாக நல்ல மீன் சாப்பாடு சாப்பிடலாம் சரி அங்கே ஃபேமஸ் வந்துட்டு மீன் ஒன்று கிழங்கு அந்த கிழங்கும் அந்த வெங் சின்ன வெங்காயம் அந்த காந்தாரி மிளகு எல்லாம் போட்டு ஒரு சம்மந்தி நாங்கள் தள்ளி அது கிழங்கு அந்த காம்பினேஷன் சாட்டைப்னு சொன்னாலே நாக்கில் தண்ணி வரும் அந்த காம்பினேஷன் அப்புறமா இயற்கையான உணவு தான் ஆக்சுவலி இங்கே உள்ள ஃபுட்டு மாதிரி எங்களோட ஃபுட்டு இருக்காது ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் நாலு நட்சத்திரம்லாம் பாட்டு தான் நான்வெஜ்ஜெல்லாம் எடுப்பீங்க அங்கே எந்த இதுவும் ஆகட்டும் ஹிந்துவோ கிறிஸ்டியனோ எந்த ஜாதி எந்த மதம் எதுவும் இருக்கட்டும் எங்களுக்கு என்பி வந்துட்டு அல்மோஸ்ட் ஒரு மஸ்டான ஒன்று டெய்லி தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாத ஒரு உணவு வந்துட்டு என்பி ம மீன் அப்படின்னா அங்கே வந்துட்டு எல்லோரும் மேக்சிமம் என்ன பீஃபும் கிழங்கும் சாப்பிடுவோம் நாங்கள் சோறு வந்துட்டு எங்களோட ரைஸ் வந்துட்டு எங்களுக்கு உங்க ரைஸ் பிடிக்காது எங்களுக்கு அந்த பெரிய ரைஸ் அது போட்டாதான் எதாவது சோ இதெல்லாம் எங்களுடைய அந்த மணம் அந்த ரைஸோட மணமே வந்துட்டு உங்கள அப்படியே அப்படி இழுத்துரும் அதே மாதிரி இயற்கையான ஒரு அழகான ஒரு இடம்தான் விளவங்க விளவங்கோடு மட்டும் இல்ல கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா இடத்துலயும் நீர்வீழ்ச்சி தண்ணி சில எங்களுக்கெல்லாம் தண்ணி தட்டுப்பாடே குடிக்கிறதுக்கு வராது நல்ல தண்ணிதான் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம் நாங்கெல்லாம் பியூரிஃபை பண்ணிலாம் குடிக்க வேண்டாம் மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்து குடிப்பேன் நீங்களே காய்ச்சி குடிப்பீங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணவேட் எல்லாமே இது இன்னைக்கு எங்கள் மக்கள் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அதுக்கு காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஆகட்டும் எல்லாமே இயற்கை அடைந்த கூடியதான் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க விலம்போடு சட்டமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க தொடர்ந்து உங்கள் அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு போக தீ டிபேட் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ